இதுவரை காஸ்டில்வேனியாவில் தன் கிராமத்து மக்களுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு லிசா அப்படிங்கிற ஒரு பொண்ணு நேரா 1455 வருஷம் ஒரு கோட்டைக்கு போறாங்க. அந்த இடத்துல விளாட் டிராக்லா டிபஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட தான் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஞானத்தை பகிர்ந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வாழ்க்கையும். சோ அதுக்கப்புறம் தன்னோட கணவரான டிராக்லா வந்துட்டு ஊர்ல இல்லாத சமயத்துல இவ ஒரு சூனியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு 20 வருஷத்துக்கு அப்புறம் 1475 வருஷம் அங்க சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து சர்ச்சோட பாஸ் ஒருத்தர் சொல்றதை கேட்டு மக்கள் எல்லாரும் சேர்ந்து உயிரோட லிசா அப்படிங்கிற அந்த பொண்ணை எரிக்க சாகர தருவாயில கூட அந்த மக்கள் எதுவும் பண்ணிராத அப்படின்னு சொல்லிட்டு தான் கணவர் கிட்ட சொல்லிட்டு சாகிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு வருஷம் ஒவ்வொரு நகரமா போய் அழிங்க ஒருத்தர் தன்னோட முகத்தை மறைக்கிறார். ஏன் மறைச்சார் அப்படிங்கிறத முடிஞ்சிருக்கும். அதை தொடர்ந்து இந்த வீடியோல. ஹலோ தேர் அண்ட் வணக்கம் மக்களே. ஸோ காஸ்டில்வேனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம், நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் அனிமி. ஸோ ரத்தம் திருக்கி திருக்கி இருக்கிற ஒரு சீரிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் சீசன் 1 எபிசோட் 1 என்னச்சு சொல்லி பார்த்தோம். ஸோ சீசன் 1 எபிசோட் 2 என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ போன எபிசோட் முடிஞ்சது தான் இந்த கதையை ஆரம்பிக்குது. ஸோ அந்த கடைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உட்காட்டுருந்த அவர் வந்துட்டு சரி ஓகே எனக்கு இன்னொரு ட்ரிங்க் கொடுங்க நான் குடிச்சிட்டு கிளம்புறேன் அப்படிங்க மாதிரி சொல்ல, அப்போ வந்துட்டு காசு இருக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்க மாதிரி கேட்கும்போது அவருமே காசு தேடிட்டு இருக்காரு. அப்படி காசு தேடும்போது அவரோட சட்டையில் இருக்கிற ஒரு சிம்பளை பார்த்து இந்த சிம்பளை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற ஆட்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிடறாங்க. நீ வந்துட்டு பெல்மான் குடும்பத்தை சேர்ந்தவன் தானே அப்படின்னு சொல்லும்போது ஒரு காலத்தில் இருந்தேன் இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அண்ட் அவரோட பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஆரம்பத்தில் சொல்ல கிடையாது. பட் ஆனால் கதை போக போக சொல்கிறாங்க. பட் அந்த பாஸ் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்துட்டு கோவம் வருது. உங்களால் தானே வந்துட்டு டிராகுலாஸ் எல்லாமே உள்ள வந்துச்சு, நிறைய டீமன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது, நீங்கள் மட்டும் அதை எடுத்து சண்டை போடல அப்படின்னா யாருமே வந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கருதிட்டு இருப்பாரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீ மட்டும் தான் காரணம், உன் குடும்பம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தை தான் அழிக்கிறதுக்கு நம்மளால முடியல, இவனையாவது அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே சேர்ந்து நம்ம பெல்மான்ட் குடும்பத்தை சேர்ந்த அவரை, ஸோ அவர் பேர் ட்ரெவார் பெல்மான்ட், ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹவுஸ் ஆஃப் பெல்மான்ஸ் அப்படிங்கிற அந்த கிளான் அந்த கூட்டத்தோட கடைசி ஆள் இவர் ஒருத்தர் முடியாது, த லாஸ்ட் சன் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் பெல்மான்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ தூங்குறக்கு இடம் தேடி சுற்றிட்டு இருக்கிற ஒருத்தனை போட்டு ஜஸ்ட் இப்படி போட்டு அடிச்சு துரத்த பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் அவர் கடையை விட்டு வெளியில் வரது மட்டும் இல்லாமல் தூங்குறக்கான இடத்தை தேடி திரும்ப போயிடுறாருங்க. ஸோ தூங்கி வச்சக்கப்புறம் மறுநாள் வந்துட்டு அவர் கிரெசிட் அப்படிங்கிற அந்த நகரத்துக்குள்ளே வராரு. ஸோ அந்த நகரம் வந்துட்டு முழுக்க முழுக்க டிராக்லா ஆர்மினால் வந்துட்டு முற்றுகையிடப்பட்டிருக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு நகரத்தை அவர் பார்க்கும்போது நிறைய பேர் அப்படியே அலறிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு பொண் எந்திரிக்கும் போது தான் கணவர் வந்துட்டு இறந்து கிடக்கிறாங்க, அதே சமயம் தன்னோட குழந்தையோட தொட்டில அந்த குழந்தை இறந்து கிடக்கிற ரத்தத்தோட அண்டு நிறைய சிவர்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தங்கள் ஆகியிருக்கு. அதே சமயம் வந்துட்டு இந்த குடல் உருவி மாலையை தொங்க போடுவாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குடல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொங்கிட்டு இருக்கும். மனுஷங்களா வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அவர் அப்படியே அந்த நகரத்துக்குள்ள போக போக நிறைய பேர் இறந்த உடல்கள் எல்லாத்தையுமே பாலத்துக்கு கீழே தூக்கி வீசிட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே அவர் பார்த்து கடந்து போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்கிற கடைசி காசை வச்சு ஒரு ஆட்டோட தொடக்கறி வந்துட்டு கொஞ்சோண்டு லைட்டாக பச்சையாக வாங்கிட்டு வராரு. சரி இப்போதைக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் போதும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு அப்படியே ஊருக்குள்ள போயிட்டு இருக்காருங்க. அந்த சமயத்துல ஒரு கதையை கேள்விப்படுறாரு, ஸ்லீப்பிங் சோல்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வாரியராமா. அவர் வந்துட்டு இந்த நகரத்துக்கு கீழே இருக்கிற ஒரு கேட்டகாம்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு தூங்கிட்டு இருக்காரு. எப்போ வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு தான் தேவை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அந்த சமயத்தில் அவர் வந்துட்டு எழுந்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் நம்புறாங்க. அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் அந்த ஆளை பத்தி தான் வந்துட்டு இந்த ஊர்ல வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு ட்ரைபல் பீப்பிள் இருக்காங்க, அவங்க பேர் வந்துட்டு ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அவங்களே. அவங்க வந்துட்டு இது மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அண்ட் அவங்க என்னதான் அப்படியெல்லாம் சொல்லி நல்லது பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்களால தான் வந்துட்டு டீமன்ஸ் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கிற அந்த பிஷப் வந்துட்டு சொல்றாரு. ஸோ அதனால அந்த பிஷப் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் எல்லாத்தையுமே கொல்ல சொல்லி சொல்லியிருக்காரு. அப்பதான் வந்துட்டு இந்த டீமன்ஸ் எல்லாமே இந்த சிட்டியை விட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஆனா அந்த சமயத்துல சரி ஓகே நான் அதை பாத்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பெருசாக இதை பத்திலாம் பயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்போது அங்க இருக்கிற ஒரு ஆள் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கிற ஆள் வந்துட்டு ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, டீமன்ஸ் வந்துட்டு நைட் வரும் ஆனா பிஷப்போட ஆட்கள் வந்துட்டு டே டைம்ல தான் வருவாங்க அப்படிங்க மாதிரி சொல்ல சரி சொல்லிட்டு அவர் அதெல்லாம் கண்டுக்காம டிரைவர் பெல்மான் வந்துட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்க அந்த பிஷப்போட ஆட்கள் ரெண்டு பேர்த்த வந்து பாக்குறாருங்க, ஓகேங்களா? ஸோ அவங்க வந்துட்டு பிரைஸ்ட் தான். பட் இருந்தாலும் அவங்க கையில ஆயுதங்கள் வச்சுட்டு ஒரு வயசான ஒருத்தரை வந்துட்டு கொல்ல சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு ஸ்பீக்கர், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்துட்டு டிரைவர் வந்துட்டு ஓகே நம்ம அப்படியே போயிடல, இதெல்லாம் நம்ம வேலையே கிடையாது, இவங்களை காப்பாற்றதா அப்படின்னு நினைச்சிட்டு போனாலுமே இருந்தாலும் அவருக்குள்ள இருக்கிற அந்த மனித நேயம் வந்துட்டு மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்குள்ள இருக்கிறனால அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரை காப்பாத்துறாரு. காப்பாற்ற மட்டும் இல்லாம ரெண்டு பேர்ல ஒருத்தனோட கண்ணை வந்துட்டு பிச்சு எடுத்துருவாருங்க சாமி, அண்ட் ஒருத்தனோட விரல பிச்சு எடுத்துருவாரு. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கொடூரமான சீன் தான், நல்லா இருந்துச்சுங்க பாக்க. அவ்வளவு கொடூரமா இருக்க முடியாது, பட் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் அந்த ஆளை காப்பாத்தினதுக்கு அப்புறம் நீங்க இருக்காதிங்க, நீங்க போற வழியில் நான் கொண்டு போய் விட்டுறவா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது இல்ல நான் இங்கதான் இருக்கேன், ஏன்
இடத்துக்கு வேணா நீங்க வாங்க, அது வரைக்கும் நான் உங்களுக்கு கம்பெனி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் வந்து தன்னோட இடத்துக்கு வந்துட்டு அவரை கூட்டிட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போகும்போது அவரோட மக்கள் எல்லாத்தையுமே காட்டுறது மட்டும் இல்லாம நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்கும்போது, நாங்க வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு உதவி பண்றதுக்காக தான் வந்திருக்கோம், சில பேருக்கு மெடிக்கல் சர்வீசஸ் வேணும், சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை வேணும், அதெல்லாமே கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆனா நீங்க இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும்போது, எங்களுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு, ஏன்னா அந்த ஸ்லீப்பிங் வாரியர் வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏன்னா அவரால் மட்டும்தான் வந்துட்டு இந்த மான்ஸ்டர்ஸ் எதிர்த்து சண்டை போட முடியும், அந்த அளவுக்கு அவர் சக்திசாலி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா எங்களோட கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தவங்க வந்துட்டு அவரை தேடி கேட்டகம்ஸ்குள்ள போனாங்க, பட் ஆனா திரும்ப வரவே கிடையாது. அப்ப டிரைவர் கேட்கிறாரு, அப்ப நீங்க மக்களை உதவுறதுக்காகலாம் இங்க வர கிடையாது, இங்க வந்தீங்க உதவருக்கு, பட் இருந்தாலும் உங்கள ஒருத்தர் வந்துட்டு அந்த ஒரு ஸ்லீப்பிங் வாரியரை தேடி போகிற டைம்ல திரும்ப வராதனால அவங்களோட உடல் கிடைக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்பாரு. பட் இருந்தாலும் இல்ல, அது மிஸ் ஆனவங்க வந்துட்டு வேற யாரும் கிடையாது, இந்த வயசானவரோட பேர குழந்தை அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லுவாரு. ஆனா பொண்ணான்னு சொல்ல கிடையாது, பட் இருந்தாலும் இவங்களுக்கு இங்க இருந்தா சேஃப் கிடையாது அப்படிங்கிற காரணத்துக்காக, ஓகே நான் வந்துட்டு உங்களோட பேர குழந்தையோட உடலை நான் எடுத்துட்டு வரேன், அவங்க செத்துட்டாங்கன்னு தானே சொல்றீங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன், பட் ஆனா எடுத்துட்டு வந்தக்கப்புறம் இந்த ஊர்ல நீங்க இருக்கக்கூடாது, நைட்டோட நைட்டு அந்த ஊரை விட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் சொல்லுவாரு. அவங்களுமே சரின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அப்போ வந்துட்டு நம்ம டிரைவர் வெளியில போகும்போது அந்த பெரியவர் வந்துட்டு ஒன்னு ஒண்ணு மட்டும் சொல்லுவாரு, என்னன்னா மரணத்தை நினைச்சு எங்களுக்கு ஒரு பயமே கிடையாது, ஆனா நாங்க எதை நினைச்சு கவலைப்படுறோம் அப்படின்னா, நாங்க வாழ்றோம் ஓகே, ஆனா எந்த ஒரு நல்லதுமே பண்ணாம வாழ்ந்துட்டு இருக்கமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கத்தோட நாங்க செத்துறக்கூடாது அப்படிங்கிற ஒரு மட்டும் தான் எங்களுக்கு ஒரு கவலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆனா அதுக்கு நம்ம டிரைவர் வந்துட்டு எப்படிதானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியில கிளம்பி போயிருவாரு. அதோட க்ளோஸ் பண்ணி இந்த எபிசோட் முடியுது. ஸோ அடுத்த எபிசோட்ல அந்த பேர குழந்தைய காப்பாத்தினாரா, அது யாரு, நிஜமாலுமே இறந்துட்டாங்களா அப்படிங்கறத பார்க்கும் வரை உங்களிடம் நடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஜாடஸ் ஆன் எஸ்என்எஸ். ஸோ அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, பேராட்டர் உங்களுக்கு துணையா இருக்கும், மே த ஃபோர்ஸ் பி வித் யூ. என்னடா இந்த வார்த்தை எல்லாம் சொல்றேனே, இது எதுலிருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டார் வார்ஸ். ஸோ நம்ம மெயின் சேனல்ல ஸ்டார் வார்ஸ் ஒரு கண்டென்ட்ஸ் அதிகமா இருக்கும், மார்க்காம அதிகம் செக் பண்ணி பாருங்க.